இப்போ வெள்ளை சர்க்கரை அல்லது ஜீனி அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க, அதுக்கு முதல்ல ஒரு டம்ளர் மாவு பச்சரிசி எடுத்து நல்லா மூணு முறை கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சிடணும். ரெண்டு மணி நேரம் கழித்து ஒரு சல்லடையில் போட்டு வடிகட்டிட்டு தண்ணி வடிஞ்ச உடனே ஒரு வெள்ளை துணி காட்டனில் போட்டு நல்லா ஃபேன் காற்றுல உலர வைக்கணும். அந்த உலர்றது ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா கால் மணி நேரம். கையில் ஒட்டாத அளவுக்கு இருக்கு, கையில் லைட்டாக பிடிச்சா பிடிக்கணும், விட்டுட்டால் கையில் லைட்டாக ஒட்டணும். அந்த அளவுக்கு வந்த பிறகு மிக்சி கப்பில் எடுத்து போட்டு நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ மாவை சலிக்கிறதுக்கு மீடியமாக உள்ள சல்லடையில் 3 தட்டில் உள்ள நடுவில் உள்ள தட்டில் உள்ள சல்லடையில் போட்டு மாவை சலித்து நல்லா ஒரு பாத்திரத்தில் அமுக்கி உலராமல் வச்சுக்கணும் மாவு. இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, சர்க்கரை வெள்ளை சர்க்கரை எடுத்து கடாயில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி சர்க்கரையை கரைய விடணும். பாகுப்பதம் வர வரைக்கும் கரைஞ்சிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாகை தண்ணியில் விட்டு பார்த்தோம்னா கரையக்கூடாது, கரையாமல் இருக்கிற வரைக்கும் அது பாகை கிண்டிக்கிட்டே இருக்கணும். தக்காளி பதம் வர வரைக்கும் அது தண்ணியில் விட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். வீடியோவில் பார்க்குற மாதிரியே செய்யுங்க. இப்போ தண்ணியில் விட்டு பார்த்தோம்னா தக்காளி பதம் வந்துருச்சு. இதுதான் தக்காளி பதம், இதுதான் தக்காளி பதம். தக்காளி பதம் வந்த பிறகு மாவை அமுக்கி வச்சுருக்க மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடாயில் போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் மாவை போட்டு கிளறணும். கிளறிக்கிட்டே இருக்கணும், நல்லா கட்டி விடாமல் ஒரு விஸ்கு கூட வச்சு கிளறிக்கலாம். எல்லா மாவையும் கொட்டி கிளறி வச்சிடணும். மாவை நல்லா கலந்த பிறகு நல்லா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கணும். கலந்த பிறகு அது கூட 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். நெய் ஊற்றிட்டு அதையும் நல்லா கலந்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சோண்டு சுக்கு பொடி, கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி, அதையும் போட்டு நல்லா கலந்து ஆற வச்சு அப்புறமா லிட்டை போட்டு மூடி வைக்கணும். இப்போ 12 மணி நேரம் கழித்து அந்த எடுத்து மாவை எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் இறுகலாக இருக்கும். அந்த இறுகலாக இருக்கிற மாவை நல்லா அழுத்தி பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ நல்லா அழுத்தி பிசைஞ்ச மாவை எடுத்துக்கிட்டு உருண்டையை உருட்டி அதில் வேணுங்கிற அளவு மாவு சைஸ் எடுத்துக்கிட்டு உருண்டையை ஊட்டி வாழை இலையில் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு அதை தட்டிக்கணும். அதுக்கு முன்னாடி கடாயில் எண்ணெயை வச்சு மிதமான சூட்டில் காய வச்சு வச்சுக்கணும். இப்போ மிதமான சூட்டில் 1 அதிரசமாக 1 தான் போட்டு எடுக்கணும், இல்லைன்னா ஒட்டிக்கும். ஒன்று மேலே ஒன்றா போட்டு எடுத்தோம்னா நல்லா புஸ் புசுன்னு உப்பலான அழகான சர்க்கரை அதிரசம் அல்லது வெள்ளை சீனி அதிரசம் தயாராகிடுச்சு. தீபாவளி ஸ்பெஷல் ரெடி. இப்போ நான் வந்து அப்படியே எடுத்து எண்ணெயை வடிகட்டி சாய்ச்சி வச்சுருக்கேன். நீங்கள் என்ன வேணாக்கா ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சாஃப்டான ஸ்பாஞ்சியாக இருக்கும் அதிரசம், மேலே கரகரனும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். இந்த தீபாவளிக்கு நீங்களும் சர்க்கரை அதிரசம் ரொம்ப ஈஸியாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இப்போ அதிரசம் மாவு கல் மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன், கொஞ்சோண்டு பாலை ஊற்றி பிசைஞ்சிட்டோம்னா சாஃப்டாகிடும் மாவு.